வணக்கம் இலங்கை என்றாலே திட்டமிடாத ஆட்சியினால் கடன் சுமை கூடி சுற்றியுள்ள நாடுகளிடமெல்லாம் கடன் வாங்கி நாட்டின் பொருளாதாரம் பாதி படைந்து மக்கள் எல்லாம் வீதி இறங்கி அரசு தலைவரை வீட்டிற்கு போக சொல்லி என்று பலவற்றை அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த நிலையில் உள்ள இலங்கை தற்போது சர்வதேச நாணய நிதியத்திடம் மண்டியிட்டுள்ளது இது பற்றி ஆராய்கின்றது கடுமையான பொருளாதார நிலையிலிருந்து இலங்கையை மீட்டெடுக்க IMF எனப்படும் உலக நாணய நிதியத்திடம் இலங்கை கடன் வாங்க திட்டமிட்டிருக்கின்றது அதீத கடன் சுமை மற்றும் செலவாணி பற்றாக்குறை போன்ற அத்தியாவசிய பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாமல் இலங்கையின் பொருளாதாரம் மிகவும் சரிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது அந்நிய செலவாணியை திரட்ட ஐஎம்எஃப் இடம் இருந்து டொலர் கடன் வாங்க இலங்கை அரசு தற்போது முடிவு செய்துள்ளது ஆனால் ஐயமி விதிக்கும் கடுமையான விதிமுறைகளை இலங்கை அரசு பின்பற்ற வேண்டியிருக்கும் வரி விகிதங்களை அதிகரிக்கவும் நிர்வாக செலவுகளை குறைக்கவும் இதன் மூலம் பட்ஜெட் செலவுகளை குறைக்கவும் இந்த நிறுவனம் நிர்பந்தம் செய்வது வளமை அதன் அடிப்படையில் இலங்கையில் ராணுவ செலவை வெகுவாக குறைத்தல் பொதுத்துறை நிறுவனங்கள் அனைத்தையும் தனியார் மயமாக்கல் மின்சாரம் பெட்ரோல் விலையை அதன் உற்பத்தி விலைக்கு ஈடாக அதிகரித்தல் போன்றவற்றை இந்த நிறுவனம் மேற்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் பார்க்கின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு இந்தியா இலங்கை தற்போது உள்ளதை போன்ற திவால் நிலைக்குள்ளாகி இருந்த நிலையில் இரண்டு வார இறக்குமதிக்கு தேவையான டொலர் கையிருப்பு மட்டும் இந்தியாவிடம் இருந்தது இந்த நிலையில் அறுபத்தி ஏழு தொன் தங்கத்தை அடகு வைத்து ஐஎம்எஃப் இருந்து இருநூற்றி இருபது கோடி டொலர் கடனை பெற்று நிலைமையை சமாளித்தார் அப்போதைய நிதி அமைச்சராக இருந்த மன்மோகன் சிங் ஐயமிப்பிடம் விதிக்கப்பட்ட விதிமுறைகளை செயற்படுத்தி தாராள மயமாக்கல் தனியார் மயமாக்கல் கொள்கைகள் மூலம் இந்திய பொருளாதாரத்தை மன்மோகன் சிங் படிப்படியாக மீட்டெடுத்தார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக இந்த நிறுவனத்திடமிருந்து கடன்களை பெறுவதை நிறுத்தி அதற்கு பதிலாக அந்த நிறுவனத்திடம் டொலர் வாய்ப்பிலிட செய்கின்றது இந்திய அரசு இவ்வாறான நிலையில் இலங்கையின் தற்போதைய பொருளாதார நெருக்கடியில் ஐஎம்எஃப் இருந்து உதவியை நாடுவதை தவிர வேறு மாற்று வழி இல்லை என்பதையும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் நிதியை பெறுவது மட்டுமன்றி திட்டமிட்ட முறையில் அதனை சரிவர பயன்படுத்தினால்தான் இந்தியா தற்போது மீண்டுள்ளதை போன்று மீண்டு கொள்ள முடியும் இவ்வாறான கடினமான சூழ்நிலையில் இலங்கை பெற்ற வெளிநாட்டு கடன்களை திருப்பி செலுத்துவது கடினம் என்றும் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் தற்போது அறிவித்தும் இருக்கின்றார் இந்த நிலையில் உலக வங்கி ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் இந்தியா சீனா போன்ற நாடுகளிடமிருந்து இருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தொரு பில்லியன் டாலர் கடனை திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு இலங்கை தற்போது தள்ளப்பட்டிருக்கின்றது மேலும் கடன்களுக்கான வட்டியை கடனுடன் சேர்த்து கொள்ளுமாறும் நாடு மீண்டு வர கடன்களை திருப்பி செலுத்துவோம் என்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அறிவித்திருக்கின்றார் கடனை திருப்பி செலுத்த முடியாது என்று அறிவித்தமையானது இலங்கை திவாலாகிவிட்டதை ஒப்புக்கொண்டது போன்றுதான் என்று ரணில் சிங் தெரிவித்தும் இருக்கின்றார் கடனை பெற்றுக்கொண்டுதான் எரிபொருள் இறக்குமதி செய்கின்றோம் தொடர்ச்சியாக இப்படி பிச்சை எடுக்க முடியாது என்றும் ரணில் விக்ரமசிங்கு தெரிவித்திருக்கின்றார் இந்த நிலையில் இலங்கைக்கு கடனை வழங்கிய நாடுகள் மேலும் நெருக்கடியை ஏற்படுத்தப் போகின்றன அதே சமயம் மே மாத நடுப்பகுதியுடன் இந்தியா வழங்கிய எரிபொருளுக்கான கடன் நிறைவு பெற்றுள்ளதுடன் அதற்கு பிறகு எரிபொருளும் தீர்ந்துவிடும் என்றும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கின்றார் மறுபுறத்திலே பிச் ரேட்டிங் நிறுவனம் இலங்கையில் உள்ள பதிமூன்று வங்கிகளை எதிர்மறையாக பட்டியல் படுத்தி இருக்கின்றது தமது கண்காணிப்பில் வைத்திருக்கின்றோம் என்றும் அறிவுறுத்தி இருக்கின்றது இந்த நிலையில் பார்க்கின்ற போது இலங்கையின் சூழ்நிலையில் தற்போது அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் எழுச்சி போராட்டங்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இது அனைத்திற்குமான போராட்டமாகத்தான் மாறியிருக்கின்றது உணவு பற்றாக்குறை எரிபொருள் விலையேற்றம் இந்த போராட்டத்திற்கு மிகப்பெரும் பூதகரமாக மாறியிருப்பதற்கு மிக பெரும் முக்கியத்துவமாக இருந்தாலும் கூட விலைவாசி பசி மின்தடை என்பன இலங்கையில் உள்ள அத்தனை பேருக்குமான பிரச்சனையாக உள்ள நிலையில் தமிழர்களின் அடிப்படை பிரச்சனைகளும் ஏராளமாக இருக்கின்றன தமிழ் முஸ்லிம் மக்களின் பிரச்சனைகளும் பல பேசப்பட்டு கொண்டு வந்தாலும் ஆங்காங்கே தம்மினம் சார்ந்தும் இந்த போராட்டத்தின் போது குரல் கொடுத்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் சிங்கள மக்கள் போலவும் தமிழ் முஸ்லிம் மக்களும் தமது எதிர்ப்பினையும் வெளிப்படுத்தி வருகின்றனர் தமிழ் அரசியல் கட்சிகளும் ஒருமித்த வகையில் ஜனாதிபதி பதவி விலக வேண்டும் ஜனாதிபதி முறைமை ஒழிக்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இந்த கோரிக்கைகளுக்கு பதிலாக வடக்கு கிழக்கு பூமி தமிழ் மக்கள் தாயகமாக அறிவிக்கப்பட வேண்டும் என தமிழ் கட்சிகள் ஒன்று சேர்ந்து கோரிக்கை விடுப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் அதை விடுத்து ஜனாதிபதி முறைமையை ஒழிக்க வேண்டும் என ஒருமித்த குரலில் கேட்பதானது ஒரு புத்திசாலித்தனமான முடிவு அல்ல என்பதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் தற்போது போராட்டம் நடைபெறும் இதே இடத்தில்தான் தந்தை செல்வாவின் சத்தியாகிரக போராட்டம் தனிச்சிங்கள மொழி சட்டத்திற்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டது என்பதையும் நினைவிற்கொள்ள வேண்டும் துன்புறுத்தல்களுக்கு ஆளான ஊடகவியலாளர்கள் தொடர்பான நினைவுபடுத்தல்களும் முன்னாள் நாடாளுமன்றத்திற்கு முன்னும் முன்னாள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்னும் காண்பிக்கப்படுகின்றன மக்கள் எழுச்சி போராட்டத்திற்கு எதிராகவும் ஆங்காங்கே இடையூறுகள் தோன்றிய வண்ணமே இருக்கின்றன குறிப்பாக கொழும்பில் விகாரமாகாது மகிந்த ராஜபக்ஷ பேரில் உள்ள தாமரை தடாகம் ஆகியவற்றில் இருந்து பௌத்த விக்குகள் உள்ளடங்களாக ஒரு சிறு கூட்டம் காளிமுகத்திடல் போராட்டம் மக்கள் எழுச்சியும் சேர்ந்து ஜனாதிபதிக்கும் இப்பொழுது இருக்கும் அரசாங்கத்திற்கும் சிங்கள பௌத்தர்களால் வழங்கப்பட்டுள்ள ஆணியை மீறி கொண்டிருக்கின்றார்கள் என கூறி கோஷம் எழுப்பி வந்திருந்தனர் இந்த கோஷம் முடக்கப்பட்டது அவர்களின் பின்னால் இருந்த முகமூடிகள் கிழித்தறியப்பட்டது போராட்டம் உண்மையிலேயே அரசியல் வேண்டி நிற்கின்றது இவ்வாறான நிலையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ மக்களுக்கான வீதியில் இறங்கி போராடி கொண்டிருக்கும் ஒவ்வொரு சிக்கனும் நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய டொலர் கிடைக்காமல் போகும் என்பதையும் சொல்லி இருக்கின்றார் வரிசையில் காத்திருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய வேதனை புரிகின்றது ஆனால் இந்த நெருக்கடி மிக்க சூழ்நிலையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர முடியாது என்று தெரிவித்திருக்கின்றார் தேவைப்படும் அதற்கான முயற்சிகளை தாம் முன்னெடுப்போம் என்றும் கடந்த கால அரசாங்கத்தை விமர்சித்திருக்கின்றார் மேற்கொள்ளப்படும் அவமானங்களை தங்களால் தாங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஆனால் இராணுவத்தினரையும் காவல்துறையினரையும் அவமானப்படுத்தி விடாதீர்கள் என்று கூட கூறியிருக்கின்றார் இந்த நிலையில் பார்க்கின்ற போது அவர் வலிமையாகவே

அண்மையில் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்களை பேச்சுவார்த்தைக்கு பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ அழைப்பு விடுத்ததாக அண்மையிலான தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பேச்சுவார்த்தையை தவிர்த்து விடக் என்றும் இது ஆர்ப்பாட்டத்திற்கு கிடைத்த வெற்றி எனவும் மஹிந்த தேசப்பிரிய முகநூல் பக்கத்திலும் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இந்த பேச்சுவார்த்தைகளை முற்றிலுமாக மறுத்து விட்டார்கள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எங்களது கோரிக்கை ஒன்றுதான் ராஜபக்ஷ குடும்பத்தினர் பதவி விலக வேண்டும் என தெரிவித்திருக்கின்றனர் இவ்வாறான சூழ்நிலையில் எண்ணியிருக்கின்றார்கள் சர்வ கட்சி மாநாடு நடைபெற்றுள்ளது மைத்திரிபால சிறிசேன தலைமையில் மைத்திரிபால விமல் சுயாதீனமாக செயற்படக்கூடிய நாற்பத்தி ஒரு பேரை கொண்ட அணியினர் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றனர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருந்த போது மைத்ரிபால சிறிசேன அணியில் இருந்த ஒருவர் திடீரென அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டார் இவருக்கு ராஜாங்க அமைச்சு பதவியை வழங்கி தம்முடன் இணைத்துக் கொண்டார்கள் ராஜபக்ஷ குடும்பத்தினர் இதற்கு எதிராக விமல் வீரவன்சர் மற்றும் டயாசிரி ஆகியோர் இனிமேல் அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தை இல்லை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டுமானால் சாந்த பண்டார பதவி பறிக்கப்பட வேண்டும் என ஊடக சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றனர் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கையில் மறுபுறம் அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்து மீண்டும் அரசாங்கத்தோடு இணைத்துக் கொள்வதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் எச்சரித்திருக்கின்றனர் பார்க்கும் போது அவர் ட்விட்டர் பதிவில் எம்பிக்கள் விற்பனைக்கு இல்லை என்று பசில் ராஜபக்ஷவை டைப் செய்து பதிவிட்டிருக்கின்றார் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து அரசாங்கத்தை தோற்கடிக்க வேண்டும் என்பதில் அவர் மும்முரமாக செயற்பட்டு வருகின்றார் எனினும் பதவிகளுக்காக கொள்கைகளை மாற்றிக்கொண்டு பைட்டியடிக்கும் அரசியல்வாதிகள் மத்தியில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவது என்பது மிக எளிதான விடியமல்ல என்பதையும் ஏற்றுக்கொண்டாக வேண்டும்